வெல்கம் பேக் டு கிரி அபி அலபரைகள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் பண்ணுங்க. ஓ தமிழே, இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேஷன் சூப்பராக பண்ணனாலும் நியூ இயர் வந்து அவ்வளோக்கா நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணல. ஏன்னா கேக் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி வந்து நிறையா போயிருச்சு. இல்லை, நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் கேக் ஆர்டர்ஸ் லகேஜ் முடியலங்களா? ஆமாம், இன்னைக்கு வந்து காலையில் 8 மணிக்கு தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சோடனே வந்து நம்மளுக்கே இன்னும் கேக் செய்யலை. சரி, கடற்கடைன்னு காலையிலேயே வந்து ஒரு சின்ன கேக் ரெடி பண்ணேன். ஒரு 1/2 kg ஆஃப் கேஜியே இருக்காது, சின்ன கேக் ஒன்று ஆஃபர் போட்டுருந்தேன், அந்த கேக் தான். ஸோ கஸ்டமருக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ தான் வந்து குளிச்சு முடிச்சுட்டு சரி கோயிலுக்கு போகலாமா எங்கே போகலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இந்த வீடியோவில் இருக்குது. என்னென்னா, நாமளே வளரிடுவேன். ஓகே அலீஸ், வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நமக்கு இன்ஸ்டாகிராம் தான் கிரியா வீரர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களை அந்த சர்ப்ரைஸ் பண்ணினேன், இல்லை பண்ண போகிறேன், எனக்கு சரி அவங்க கிட்ட போய் நம்ம கேட்கலாம், கேக்கு வெட்டுவீங்களா என்ன அப்படின்ட்டு. அதைத்தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். ஸோ அவங்க ஓகே பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது அலகேஸ், ஆனால் ரொம்ப நாளாக வந்து எனக்கு டவுட்டு. அப்புறம் வந்து அங்கே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் அலகேஸ். வரேன்க்கா அழகீஸ், நம்ம கிளம்பிட்டோம். இங்கே வந்து நம்ம ஃப்யூச்சரில் வாங்க வேண்டிய ஒரு பொருள் இருக்குது. ஸோ அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள், யார் கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க, ஆனால் நாங்கள் எதுவும் ரேட்லாம் கேட்க கிடையாது.
நாம வந்து பண்ணிட்டோம். என்னன்னா அந்த அக்கா வந்து அரிசி கேட்டாங்க, அவங்க அந்த குழந்தைகளோட பாட்டி அரிசி கேட்டாங்க. அப்புறம் வந்து நாங்க எங்க சுவிட்சுக்கு நாங்களே ஒன் சப்பன் டைம் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோம், ஆனா அவங்க ரேஷன் அரிசியில சாப்பிட மாட்டாங்களாம், லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சரிங்கக்கா ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு பக்கம் போறோம். போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்க போய் அவங்களுக்கு ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து ஒரு சின்ன கூடாரம் மாதிரி தான் இருக்கு, ரொம்ப சின்னது, அதுக்குள்ள போய் உட்காந்துட்டு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட், அப்படியே இப்ப நம்மளுக்கு எப்படி சொல்றது, இப்ப நம்ம புதுசா நம்ம ஒண்ணு கொடுத்தோம்னா எவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டா வாங்குவோம். இப்ப எல்லாம் எதுவுமே நம்மளுக்கு எக்ஸைட்மெண்ட்டாவே தெரியல, ஏன்னா எல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா குழந்தைகள்லாம் வந்து நான் அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆனேன். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். அது மாதிரி என் லைஃப்ல ஒன்னு எக்ஸைட்மெண்ட் நடக்கணும், அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த இந்த இந்த சிரிப்பு, அது எப்போ எனக்கு கிடைக்கும் தெரியல. இப்ப வரைக்கும் நான் உம்மன் தான் இருக்கிறேன். நியூ இயர் அன்னைக்கு கூட நீ ஹாப்பியா வச்சுக்கலாம். கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இப்போ நாங்கள் அவுட்டிங் போகிறோம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் கோயில். இது வந்து தடாகமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சுப்பிரமணியர் கோயிலுக்கு அடிவாரத்தில் கீழே மலை கீழே இருக்குது. ஸோ ஆனால் நாங்கள் மலைக்கு போகலான் போனோம், பட்டு மலை தூரிகிட்டே இருந்ததுனால கண்டிப்பாக என்னால் ஏற முடியாது அப்படிங்கிறனால நாங்கள் வந்துட்டோம். அந்த ஆஞ்சநேயர்கிட்ட மட்டும் போயிட்டு வந்துட்டோம். கேக் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அழகி. ஸோ நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கால் அட்டன் பண்ணலனாம நாங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். இங்கே வந்து என்னென்னா பார்க்குறக்கே செம்மையான லொக்கேஷனாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள், ரஜமாவே மனசுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்கும். நாம் இப்போ வந்து வந்தாச்சு மலை கீழே, மலை கீழே. ஆமாம், அந்த கோயில் ஆமாம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, ஏ அடி பாய் பாய், ஐயோ கூட எப்படி அந்த கோயில் போக முடியும், என்னடா பைத்தியகாரன் மாதிரி வரீங்க, பயந்துட்டேன். என்னமோ புடுங்குறாங்க மாமா, இதுமா பணிகள். இங்க ஃபுல்ல பாத்தீங்கன்னா செங்கல் சூளையா தான் இருக்குது. ஏ மாமா, ஃபுல்லுமே வந்து செங்கல் சூளை. அந்த கோயிலுக்கு தான் அழகிஸ் நம்ம போக போறோம், வேற லெவல் இருக்குது பாக்கறதுக்கு, நல்லா இருக்குது. ஏமா இந்த ஏரியா நல்லா இருக்குது. அழகிஸ் இந்த பாட்டு கேட்டுட்டு அங்கே நிற்கிறப்போ வேறு லெவலில் ஃபீல்ஸ் இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு கோயம்புத்தூர்லேருந்து இந்த இடத்துக்கு போனீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நான் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில், கண்டிப்பாக வந்து நான் பார்த்துட்டு நானும் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் போனப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கேக் வீடியோலாம் வந்து அபியா கிச்சனும் யூடியூப் சேனலில் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அழகிஸ். தேங்க்யூ ஸோ மச், பை பை.